சுவாமி அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சகலத்திற்கும் கட்டு மந்திரம், அதாவது சர்வத்தையும் கட்டக்கூடிய சர்வகட்டு மந்திர பிரயோகம். அதாவது தனித்தனியாக உடல் கட்டு, திசைக்கட்டு போன்ற கட்டு மந்திரங்களுக்கு பதிலாக அனைத்தையும் கட்டுவது, அதாவது மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரையும் கட்டக்கூடியது, சபை கட்டு என்று சொல்லக்கூடிய சபையை கூட கட்டக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதற்கு சகல கட்டு மந்திரம் என்பது பொருள், சர்வகட்டு மந்திரம் என்பது பொருள். ஆக இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துவதன் மூலமாக நம் உடல் கட்டு, திசைக்கட்டு, சபைக்கட்டு, மிருகக்கட்டு, பட்சிகள் பறவைகளை கட்டுவது போன்ற அனைத்து ஜீவராசிகளையும் மனிதர்கள் முதற்கொண்டு அனைத்தையும் கட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற பகவதி மந்திர பிரயோகத்தை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள், இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது முதலில் ஒரு தாம்பலத்தில் திருநீற்றை பரப்பி அந்த திருநீற்றில் ஓம் என்ற அச்சரத்தை எழுதி அந்த அச்சரத்திற்குள் ஒரு கட்டி பூங்கற்பூரத்தை வைத்து ஏற்றிக்கொண்டு வடக்கு முகமாக பத்மாசனமோ அல்லது சுகாசனமோ அல்லது சித்தாசனமோ ஏதாவது ஒரு ஆசனத்தை இட்டுக்கொண்டு கையில் திருநீற்றை எடுத்துக்கொண்டு நம் இந்த மந்திரங்களை சொல்லலாம். அல்லது உத்ராட்ச மணி மாலையை கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை தினமும் 10 தினங்கள் 1008 குருக்களுக்கு மேலாக ஏற்றி சித்தி செய்து கொள்ளலாம். அல்லது ஒரே தினத்தில் அமாவாசை என்று கூட ஒரே தினத்தில் 1008 குருக்களை கூறி சித்தி செய்து கொள்ளலாம். அல்லது வருகிற சந்திர கிரகண நாள் என்று கூட அந்த மந்திரத்தை ஒரே நேரத்தில் 1008 குருக்களுக்கு மேலாக ஏற்றி சித்தி செய்து கொள்ளலாம். ஆக உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, வசதிக்கேற்ப இந்த மந்திரத்தை நன்றாக சித்தி செய்து கொள்ளுங்கள். முதலில் நன்றாக அழுத்தம் திருத்தமாக பிழை இல்லாமல் வாய்விட்டு சொல்லி பிறகு மனதிற்குள்ளேயே இந்த மந்திரங்களை சொல்வது மிக மிக சாலச்சிறந்தது. ஆகவே முதலில் மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி, அடங்கொழும் கட்டினேன், சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங் ஸ்ரீம் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வாமே நம ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை முதலில் வாய்விட்டு நன்றாக மனனம் செய்து கொண்டு பிறகு மனதிற்குள்ளாகவே உச்சாரணம் செய்யுங்கள். மனதிற்குள் சொல்வது மிக மிக நற்பலன்களை கொடுக்கும். ஆகவே மனதிற்குள் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அஜபாக காயத்ரி என்று கூறுவார்கள். ஆகவே மனதிற்குள்ளாகவே நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி சித்தி செய்து கொண்டு பிரயோகப்படுத்தும் பொழுது ஒரு முறையோ அல்லது 3 முறையோ நீங்கள் இதை சொல்லி திருநீற்றை தூவ எதையும் கட்ட முடியும். அதாவது உங்களை கடிக்க வரக்கூடிய அது நாயாக இருந்தாலும் மற்ற மிருகங்களாக இருந்தாலும் மற்ற சத்துருக்கள் எதிரிகள் போன்றவர்களை கூட வாய்க்கட்டு சபைக்கட்டு என்று சொல்லக்கூடிய அதைகளையும் கட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரம் தான் இந்த மந்திரம். ஆகவே இந்த மந்திரம் சித்தியடைந்தால் நீங்கள் எதையும் கட்டக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். ஆகவே உங்களுக்கு பகவதனுடைய பூரண அருள் கிடைத்தால் நீங்கள் சர்வத்தையும் கட்டக்கூடிய ஒரு நிலையை எட்டுவீர்கள். ஆகவே பகவதியை முழுமையாக மனதார வேண்டி வணங்கி இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.